ஹலோ அண்ட் வெல்கம், திஸ் இஸ் ஜி3 அண்ட் யூ ஆர் லிசனிங் டு மீ ஆன் லிட்ரேச்சர் வித் ஜி3. இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது தௌசண்ட் ஸ்ப்ளெண்டட் சன்ஸ் பை ஹாலே திசேனி. ஹாலே திசேனி அப்படிங்கிறவர் 1965 பிறந்த ஒரு அப்கன் அமெரிக்கன் ரைட்டர். இவர் எழுதின ஒர்க்ஸ்லேயே ரொம்ப ஃபேமஸ்னா அது இவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க்கான த கைட் ரன்னர் தான். அடுத்ததாக வெளியே வந்த புக் தான் தௌசண்ட் ஸ்ப்ளெண்டட் சன்ஸ். இது வந்து 2007 வெளியாச்சு. இதுவும் ஒரு நல்ல சக்ஸஸான ஒர்க் தான். இது வந்து ஆப்கானிஸ்தானோட அந்த கஷ்டமான நிலைமை, அதுவும் லாஸ்ட் 50 இயர்ஸ் அவங்க எவ்வளவு அனுபவிச்சாங்க அப்படிங்கிறது எல்லாமே கதையில நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ரெண்டு ஃபீமேல் கேரக்டர்ஸை பற்றின கதை தான். அவங்க எவ்வளவு தங்களோட வாழ்க்கையில் கோத்ரூ பண்ணுறாங்க, அண்ட் ஒன்ஸ் அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணும்போது அவங்க வாழ்க்கை வேறு மாதிரி மாறுது, அது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் இந்த கதை புக்கை நீங்கள் படித்தா தான் தெரியும். அண்ட் இந்த கதையை நீங்கள் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக போய் படிச்சிருங்க. இது கொஞ்சம் ட்ராஜடிக்காக கூட இருக்கலாம், மனசு கஷ்டத்தை கொடுக்கலாம். ஆனால் இதிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, எவ்வளவு தான் ட்ராஜடி அவங்க லைஃப்பில் வந்துகிட்டே இருந்தாலும் தர் லைஃப் கீப்ஸ் கோயிங் ஆன். ஸோ வாட் எவர் லைஃப் ஹேப்பன்ஸ், லைஃப் மஸ்ட் கோ ஆன் அப்படிங்கிறத வந்து இந்த கதையிலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் இதில் வந்துட்டு ஒரு லைன் படிக்கும்போது உங்களுக்கு அப்படியே ஹார்ட் வார்மிங்காக ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அடுத்த லைன் படிக்கும்போது அப்படியே ட்ராஜடிக்காக அப்படியே மாற்றிருப்பார். இதெல்லாம் அந்த ரைட்டரால் எப்படி முடியுது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தீங்கனாலே உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது. அந்த அளவுக்கு சூப்பராக எழுதியிருப்பார். அந்த ஒரு காரணத்துக்காக வச்சு நீங்கள் படித்தாகணும். எனக்கு இந்த புக்கை படிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் நாள் ஆச்சு தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த புக்கை வாங்கி நான் ஒரு 3-4 வருஷம் ஆயிடுச்சு. பட் ஒரு நாள் நான் எடுத்து வச்சு படித்தேன், ரெண்டாவது நாள் வந்து எனக்கே ஒரு ஆர்வம் வந்து படிக்க ஆரம்பித்தேன். அண்ட் பகலில் லைட் இருக்கும்போது அப்படியே படிப்பு புக்கை வச்சு, நைட் ஆனால் வந்துட்டு இ புக்கை டவுன்லோட் பண்ணி படிக்கிறேன் அளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இந்த புக்கை போச்சு. அண்ட் சட்டு சட்டுன்னு ஒரு வாரத்தில் என்னால் இந்த புக்கை முடிக்க முடிஞ்சுது. ஸோ அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான புக். ஸோ இஃப் யூ ஆர் கோயிங் டு ரீட் இட், ப்ளீஸ் ஸ்டாப் திஸ் வீடியோ ரைட் ஹியர், பிகாஸ் வாட் ஃபாலோஸ் இஸ் த சம்மரி ஆஃப் த புக். இந்த புக்கோட பார்ட் 1 என்ன பார்க்குறோன்னா, மரியம் அப்படிங்கிற பொண்ணோட கதை. மரியமோட அப்பா அம்மா ஜலீல் அண்ட் நானா. ஜலீலுக்கு வந்து 3 வைஃப்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் நானா கூட வச்சுருந்ததால் பிறந்த குழந்தை தான் மரியம். ஸோ இது வந்து ஊரில் அசிங்கம் அப்படிங்கிறதால மரியமையும் நானாவையும் ஊரை விட்டு ஒதுக்குப்புறமாக அவர் வாழ வச்சிருந்தார். அண்ட் வாரம் வாரம் அவர் போய் நானாவையும் மரியமையும் பார்த்துட்டு வருவார். ப்ளஸ் மந்த்லி ஒன்ஸ் வந்து அவங்களுக்கு ப்ரொவிஷன்ஸும் க்ராசரிஸும் கூட வீட்டுக்கு வந்துடும். இந்த அளவுக்கு அவர் பார்த்துட்டு இருந்தாலும் நானா வந்து எப்போவுமே அவரை பற்றி தப்பாக சொல்லுவாங்க, அவன் சரி கிடையாது, அவன் உன்னை வந்து ஒரு ப்ரௌடாகவே நினைக்க மாட்டான் மரியம் அப்படின்னு சொல்லி எப்போவுமே சொல்லுவாங்க. பட் மரியம்க்கு அவங்க அப்பானா ரொம்ப பிடிக்கும், ஜலீல்னா அவ்வளோ பிடிக்கும் அவளுக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டுக்கு வந்து 2 பேர் வருவாங்க. ஒன்று வந்து பிபிஜா, அவங்க ஒரு வயசான லேடி, அண்ட் முல்லா ஃபைசுல்லா அப்படிங்கிற ஒரு வயசானவர். அவர் தான் வந்து மரியமுக்கு குரான் படிக்கிறது எழுதுறது இதெல்லாம் கற்றுக் கொடுப்பாரு. இப்படியே வளர்ந்த நம்ம மரியமுக்கு வந்து 15 வயசாகும். அப்போ வந்து அவள் என்ன பண்ணுவானா, ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுவா. இந்த படத்தோட ஆசையே அவளுக்கு வந்துச்சுன்னா, அவங்க அப்பா ஜலீல் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு சினிமா தியேட்டரை ஓன் பண்ணியிருப்பார், அவர் பெரிய பணக்காரர். அந்த தியேட்டரில் வந்துட்டு அந்த படம் ஓடினதால அவளுக்கு அந்த படம் பார்க்கணும்னு ஆசை. அது வந்து டிஸ்னி பிக்சரோட அந்த காலத்து அனிமேஷனான பினாக்கியோ கதை. ஸோ இதை பார்த்தே அவளை நம்ம ஆசைப்பட்டு அவர்கிட்ட கெஞ்சி கேட்பா. அதுவும் ஜலீல் கூட தான் பார்க்கணும், அண்ட் அவங்க பசங்களையும் கூப்பிட்டு வாங்க அப்படின்லாம் கேட்பா. பட் ஜலீல் ஃபஸ்ட்டு டினை பண்ணாலும் அடுத்ததான் வந்து நான் அவனுக்கு கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி விட்டுருவார். மறுநாள் அவர் வரவே மாட்டார் அவளோட பர்த்டே அன்னைக்கு. ஸோ மரியம் என்ன பண்ணுவான்னா, நான் ஈவினிங் ஆகிடும், நான் இந்த இடத்த விட்டு போயிட்டு அவர் என்ன ஆச்சுன்னு நான் பார்த்துட்டே வரணும்னு மெயின் சிட்டியான ஹெராட் அந்த சிட்டியில் தான் இருப்பார். ஸோ அங்கே போகணுன்னு பார்ப்பா. ஆனால் இதுக்கு முன்னாடியே வந்து நானா வார்ன் பண்ணியிருப்பாங்க, நீ போனால் நான் இறந்துடுவேன், நீ ஜலீல் கூட படத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இவன் போயிடுவா, போயிட்டு அங்கே நைட்டெல்லாம் வந்து அவங்க வீட்டாண்டே இருப்பாள். அவங்க வீட்டாண்ட கண்டுபிடிச்சி அங்கே இருந்தால் கூட அவர் வீட்டில் இல்லைன்னு போய் சொல்லுவாங்களே தவிர இவளை வீட்டுக்குள்ளே சேர்த்துக்க மாட்டாங்க. அண்ட் மறுநாள் காத்தால நைட்டில் ரோட்லேயே தூங்கிட்டு மறுநாள் காத்தால பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டு டிரைவர் என்ன சொல்வார், நான் அவனை கூப்பிட்டு போகிறேன் வாமான்னு எடுத்துகிட்டு போய் காரில் உட்கார வச்சிருவார். இதுக்கு நடுவில் மரியம் வந்து ஒரு ஜன்னலில் ஜலீலை பார்த்துருவா. அவளுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கும். அண்ட் இப்படியே அவள் காரில் போயிட்டு வீட்டுக்கு போய் இறங்கினோடனே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியில் இருக்க ஒரு ட்ரீல அவங்க அம்மா தூக்கு மாட்டி தொங்கிட்டு இருப்பாங்க. இதை பார்த்தோன்னா அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். இப்போ வேறு வழி இல்லாமல் அவள் ஜலீல் வீட்டில் போய் தங்குவாள். அண்ட் கொஞ்ச நாளுக்குள்ளேயே வந்துட்டு மரியமுக்கு கல்யாணம் பண்ண பார்ப்பாங்க. மரியமுக்கு 15 இயர்ஸ், ஆனால் அவளுக்கு பார்த்த பையனோட வயசு வந்து 45. அவர் ஆல்ரெடி கல்யாணம் ஆகி அவங்க ஒய்ஃப் இறந்துட்டுருப்பாங்க சைல்ட் பேரிங்கில். அண்ட் அந்த குழந்தையும், ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தையும் 5 வயசில் இறந்துட்டுருக்கும். அந்த பர்சனுக்கு போயிட்டு மரியம் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. ஆனால் மரியம் வந்து ஃபஸ்ட்டு ப்ரொட்டஸ்ட் பண்ணாலும் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த ஊரை விட்டு போயிடணும் அப்படின்றதால ஜல்லியில் பிடிக்கவே பிடிக்காது அவளுக்கு. என் பார்க்காதே, என்னை பார்க்க வராதிங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு அவள் ஹஸ்பண்ட் கூட அந்த பஸ்ஸில் போயிடுவாள். இவங்க போகிற ஊர் எதுன்னா
காபூல். காபூலில் தான் இதுக்கப்புறம் கதை நடக்க போகுது. காபூலுக்கும் ஈராட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 600 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். ஸோ அவள் மொத்தமாக ஒதுக்கிடணும் அப்படிங்கிற மாதிரி இந்த 3 வைஃப்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் பிளான் பண்ணி இப்படி கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க போல். அண்ட் ரஷீத் வந்து ஒரு ஷூ மேக்கர். ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் வந்து மரியம் எடுத்துக்கிறான் அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் ஷீ லிவ்ஸ் அ நார்மல் லைஃப். அவ புர்கா போட சொன்னால் போட்டுப்பா ஃபுல்லாக. அண்ட் அவர் எங்கே கூப்பிட்டு போகிறாரோ அவர் எதாவது வாங்கி கொடுக்குறாரோ, இது எல்லாமே அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பட் அவங்க லைஃப்பில் வந்து அடுத்த ஒரு குழந்தை அப்படின்னு வரும்போது 3 மந்த்ஸில் அந்த குழந்தை வந்து அபார்ட் ஆகிடும். அப்படி அபார்ட் ஆனோன்னா அவங்க லைஃபே வந்து கொஞ்சம் கஷ்டமாயிடும். என் ரஷீதுமே வந்து கொஞ்சம் கடுப்பாக ஆரம்பிப்பான். அதுக்கப்புறமா ஒரு 4 வருஷத்துக்குள்ளே 6 தடவை அவளுக்கு குழந்தைங்க அபார்ட் ஆகிடும். இது வந்து அவங்க லைஃப்பில் வந்து ரொம்ப பெரிய ட்ராஜடி மாதிரி இருக்கும். என் ரஷீத் வந்து ரொம்ப பேடாக ட்ரீட் பண்ணுவாங்க அவளை. இதுக்கெல்லாம் நடுவில் அந்த கண்ட்ரி ஆப்கானிஸ்தானை வந்துட்டு சோவியத் கம்யூனிஸ்ட் ஆளுங்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் வந்து ஆட்சி புரியறதுக்கு ட்ரை பண்ணுறத நம்ம பார்ப்போம். இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் முடியும். அடுத்ததான் செகண்ட் பார்ட் ஆரம்பிக்கும். இது வந்து லைலா அப்படிங்கிற பொண்ணை ஃபோக்கஸ் பண்ணும். லைலா யாருன்னா மரியமோட ஒரு நெய்பர். இவ மரியம் கல்யாணம் ஆகி வந்து கொஞ்சம் வருஷம் கழிச்சு தான் லைலா பிறக்கவே செய்வாள். அந்த மாதிரி ஒரு பொண்ணு. லைலா வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கோம்னா, அவளுக்கு முன்னாடி 2 பிரதர்ஸ் இருப்பாங்க. அவளுக்கு 2 வயசு இருக்கும் போது இந்த பிரதர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா கம்யூனிஸ்டெல்லாம் வந்து இந்த நாட்டை பிடிக்க ட்ரை பண்ணுறாங்கன்னு, அவங்களுக்கு எதிராக போர் புரியறதுக்கு இந்த 2 பிரதர்ஸுமே போயிருப்பாங்க. இப்போ லைலாவுக்கு 9 வயசாகும். அப்போயும் அந்த பிரதர்ஸ் திரும்பி வந்திருக்க மாட்டாங்க. அண்ட் தென் தெர் இஸ் அ நியூஸ் தட் சேஸ் த பிரதர்ஸ் ஹவ் டைட். அவங்க 2 பேரும் இறந்து போயிட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னா அவங்க அம்மா வந்து ஆல்ரெடி கொஞ்சம் லைலா பக்கமே திரும்ப மாட்டாங்க, அவளை கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு அவங்க பையனுக்கு தான் பெரிய விஷயம். அண்ட் பையனுங்க வீட்டுக்கு வராது தான் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ அவனுக்கு இறந்துட்டாங்கன்னா ஷி பிகம்ஸ் ஆல் த மோர் க்ரேசி. அண்ட் இந்த லைஃப்ல லைலாக்கு சந்தோஷம்னா ஒன்று அவங்க அப்பா. அவங்க அப்பா அவளை ரொம்ப நல்லா பார்த்துப்பார், அவளை படிக்க வைப்பார், அவளுக்கு பெரிய பெரிய கனவுகள்லாம் சொல்லி கொடுப்பார். அண்ட் லைலாவோட ஃப்ரெண்ட்ஸ் ஹசீனா, கீதி அண்ட் தாரிக். தாரிக் 2 வயசு பெரிய பையன். அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படியே கொஞ்ச நாள் போகும். அவங்க வயசு ஆக ஆக வந்துட்டு வி கெட் டு நோ தட் அவங்க அம்மாவுக்கு வந்து இந்த ஊரை விட்டு, லைலாவோட அம்மாவுக்கு இந்த ஊரை விட்டு போகிறது பிடிக்கல. அவங்களுக்கு வந்து ஆப்கானிஸ்தான் பழைய மாதிரி ஆனால் தான் போகணும் அப்படின்ற ஒரு ஆசையில் இருந்தாங்க. அண்ட் சோவியத் பீப்புளும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஊரை விட்டு ரிட்ராக்ட் ஆகி வெளியில் போக ஆரம்பிக்கிறாங்க. இப்படி போக ஆரம்பிக்கும் போது கடைசி டேங்கர் அந்த ஊரை விட்டு போகும்போது அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, பிகாஸ் நம்மளை கான்கர் பண்ண வந்தவங்க போயிட்டாங்கன்னு. ஆனால் அங்கேருந்து தான் இன்னும் பெரிய ப்ராப்ளம் நடக்குது. சோவியத் ரூல் அப்போ வந்து பொண்ணுங்கள்லாம் நல்லா படித்தாங்க, வெளியிலலாம் வந்து நல்லா போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாமல் இருந்துச்சு. பட் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வர ஆரம்பிச்சுது. அண்ட் பீப்புளோட லிவிங்குமே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ப்ளஸ் ஊர் உள்ளுக்குள்ளே அந்த ஊருக்குள்ளே வந்து 2-3 பவர்ஸ் வந்து நாங்கள் தான் ஆட்சி புரியுவோம் அப்படின்னு சண்டை போட்டுக்க ஆரம்பித்தாங்க. இது ஆல் த மோர் பிரச்சனையை உருவாக்கிட்டே வந்துச்சு. இதுக்கு நடுவில் தான் வந்து லைலா வளர்ந்துட்டு வரா. ஆனால் அவங்க அம்மாவுக்கு வந்து இந்த ஊரில் இருக்கணும், பெரிய இதோ ஆகணுன்றதால என்ன தான் வார் போனாலும், எவ்வளோ தான் பாம்ஸ் எல்லாம் மக்கள் மேலே போட்டாலுமே வந்து அவங்க வந்து ஊரை விட்டு போகிறதால, இது இந்த மீன் கேப்பில் வந்து ஹசீனா கல்யாணம் ஆகிடுது. லைலாவை ஸ்கூலை விட்டு நிறுத்திடுறாங்க. அண்ட் கீதி ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தா, பட் ஒரு நாள் ஒரு வெடி விபத்தில் வந்து செதறி இறந்து போய்ட்றான். அப்படியே அவங்க லைஃப் கொஞ்சம் இறுக்கமாக வாருக்கு நடுவில் கஷ்டமாக இருக்குது. பட் ஒரே ஒரு சந்தோஷம் என்னென்னா, தாரிக்கும் லைலாவும் இப்போ வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் தாரிக் அடிக்கடி அவளை விசிட் பண்ணிவிட்டு வெயில் நடக்கிற கதையெல்லாம் சொல்லிகிட்ருப்பான். ஒரு நாள் தாரிக் வருவான், வந்துட்டு ஒரு கஷ்டமான நியூஸ் சொல்வான். அது என்னென்னா, ஹீ ஹாஸ் டு கோ டு பாகிஸ்தான். அவங்க அம்மா அப்பா வந்து ஊரை காலி பண்ணிட்டு போகலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. இனி ஆல்சோ ஆஸ்தர் அவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ எங்கள் வீட்டுக்கு வா, கண்டிப்பாக எங்கள் அப்பா அம்மாவும் உங்கள் அப்பா அம்மாவும் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் லைலாக்கு பெரிய பிரச்சனை என்னென்னா, அவங்க அம்மாவுக்கு வந்து அந்த ஊரை விட்டு போகக்கூடாது இல்லையா. ஸோ அவங்க அம்மா வந்து இங்கே தான் இருக்கணும்னுவாங்க. அப்படி அவங்க அம்மா இந்த ஊரில் இருந்தாங்கன்னா அவங்க அப்பா வந்து இந்த ஊரை விட்டு வெளியில் வர முடியாது இல்லையா. ஸோ இந்த பிரச்சனையால் இவளுக்கு வந்துட்டு அந்த ஊரை விட்டு போக பிடிக்கலை. அண்ட் தே ஸ்பெண்ட் அ ஈவினிங் டுகெதர். அண்ட் தாரிக் வந்து ரொம்ப கஷ்டத்தோடு அந்த ஊரை விட்டு போயிடும். இதுக்கப்புறம் ஒரு 10 நாளைக்குள்ளேயே இன்னொரு இன்சிடென்ட் நடக்கும். அதில் வந்துட்டு ஒரு புல்லட் லைலாவோட பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் அப்படி ஒரு 3 அடி தள்ளி வந்து அந்த புல்லட் போயிடும். இல்லைன்னா அது ஆக்சுவலாக தப்பி பட்டு இருந்துச்சுன்னா லைலா இறந்தே போயிட்டுருப்பான். அந்த மாதிரி ஒரு நிலைமை. அப்போ வந்து அப்பா அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ தே பிளான், நம்ம ஊரை விட்டு போயிடலாம்னு. லைலாவுக்கு ஆல் த மோர் சந்தோஷமாயிடும். அண்ட் தே ஆர் ஆல்சோ லீவிங் டு பாகிஸ்தான். இப்போ தானே தாரிக் போனால், நம்மளும் போயிடலாம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வெளியில் வச்சுட்டே இருக்கா.
இந்த பேக்கிங்கே ஒரு 3 நாள் போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 3 நாள் அப்படியெல்லாம் எடுத்து திங்ஸ் எடுத்து வைக்கும் போது அவள் நடந்து வர ஒரு ஹெவி வெயிட்டை தூக்கிட்டு பட் திடீர்னு அவள் பறக்க ஆரம்பிச்சிடறான். என்னன்னு பார்த்தா அவள் வீட்டு மேலே ஆக்சுவலாக ஒரு பாம் விழுந்திருக்கு. அது வெடித்து சிதறினதில் இவ எகிரி போய் ஒரு இடத்துல விழுந்துடான். இதில் பார்ட் 2 முடியுது. பார்ட் 3ல என்ன ஆகுதுன்னா, மரியமோட நெய்பர் தானே லைலான்னு சொன்னோம். ஸோ லைலாவை காப்பாற்றுறது மரியம். மரியம் காப்பாற்றி வச்சிட்ருக்கா. ஒரு நாள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொண்ணை ரெக்கவர் ஆகும்போது அவளுக்கு காதுகள் லைட்டாக கேட்காம போகுது. அண்ட் ஏன்னா அந்த பாம் சவுண்ட் அதெல்லாம். ஸோ லைலா கொஞ்சம் கோப்பப் பண்ணிவிட்டு வரா. அந்த நேரத்தில் அப்துல் ஷாரிஃப் அப்படின்னு ஒருத்தர் வராரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு உடம்பு சரியில்லை, நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தேன். அப்போது ஒரு பையனை பார்த்தேன், அவன் பேர் தாரிக்னோ. அவன் பாகிஸ்தானுக்கு மூவ் ஆகி போயிட்டு இருந்தானோ. அப்போ வந்து அவனோட லாரி வெடிச்சிருச்சு. அண்ட் அவனுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு கால் இருக்காது தாரிக்கு. ஸோ இப்போ ரெண்டு காலும் அவனுக்கு போயிடுச்சு. அண்ட் அவன் இறந்தும் போயிட்டான். இந்த அவன் வந்து உன்னை பற்றிலாம் எனக்கு சொன்னான். ஸோ ஐ வாண்டட் டு டெல் தி ஸ்டோரி டு யூ தட் ஹீ ஹஸ் பாஸ்ட் அவே அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டவொன்னே லைலாக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அண்ட் மரியம் இன்னொரு விஷயத்தை கவனிக்கிறா. அது என்னென்னா, ரஷீத் வந்து இவன் மேலே ரொம்ப பாசமாக அக்கறையாக பேசுகிற மாதிரி இருக்குது. ரஷீதுக்கு ஆல்மோஸ்ட் இப்போ 60-65 இயர்ஸ் ஆகிட்டுருக்கு. அண்ட் இந்த ஆள் போயிட்டு லைலாவை லவ் பண்ணுற மாதிரி பேசுகிறானேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிறான். அப்புறம் போய் கேட்டதான். அப்போ தான் அவன் சொல்கிறான், ஆமாம் நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அவளை, அப்படி இல்லைன்னா அவள் இந்த வீட்டை விட்டு போகணும், ஏன்னா இங்கே ஆல்ரெடி வார் மாதிரி போயிட்டுருக்கு, இதில் நான் ஏன் ஒரு எக்ஸ்ட்ரா பர்சனை வச்சு காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறான். இதை வந்து மரியம் லைலா கிட்டே கேட்குறா. உடனே லைலா, ஆமாம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அவரை அப்படின்னு டக்குன்னு சொல்லிடுறா. ஏன் லைலா அந்த முடிவுக்கு வந்தான்னா, தாரி கூற விட்டு போகிறான். அப்போ வந்து ஒரு ஈவினிங் அவங்க ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை கன்சீவ் ஆகிட்ருக்கோம், அதை வந்து மறைக்கணும் இல்லையா. ஸோ இப்போ அவளால் வெளியில் போக முடியாது, கல்யாணம் பண்ணிக்கிறது தான் ஒரே வழின்னு சொல்லி அவள் ரஷீதை கல்யாணம் பண்ணிக்கிறான். அண்ட் தென் திங்ஸ் கோ ஆன். மரியமுக்கும் அவளுக்கும் வந்து பெருசாக இது இருக்காது ரெண்டு பேரும். மரியமுக்கு அவள் மேலே ரொம்ப கோபமாக இருக்கும். அண்ட் இட் இஸ் ஜஸ்டிஃபைட். தென் வாட் ஹேப்பன்ஸ், அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த பொண்ணு குழந்தை, அது பேர் வந்து அசீஸா. பொண்ணு குழந்தைன்னொன்னே ரஷீத் வந்து அவளை சரியாக ட்ரீட் பண்ண மாட்டான். அண்ட் திங்ஸ் கோ ஆன். ஒரு கட்டத்தில் வந்து மரியம் அடிக்கும் போது லைலா வந்து நிற்கிறான், நீங்கள் அவளை அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி. அந்த டைமில் வந்து மரியமுக்கு மனசு கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்குது. அண்ட் தென் தே ஸ்பெண்ட் டைம் டுகெதர், பேசுகிறாங்க. அப்படி கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் உருவானதுக்கப்புறம் லைலா உண்மையாக சொல்கிற மாதிரி, நான் குழந்தைய கூட்டிக்கிட்டு ஊரை விட்டு ஓடி போயிட போகிறேன், நான் வந்து ரஷீத் கிட்டே நிறைய காசை வந்து திருடி வச்சுருக்கேன், இதை வச்சு நம்ம பாகிஸ்தானுக்கு ஓடி போயிடலாம். ஆனால் அவங்களுக்கு இருக்க பெரிய பிரச்சனை என்னென்னா, அந்த ஊரில் வந்துட்டு பெண்கள் வந்து தனியாக ட்ராவல் பண்ணக்கூடாது, தே ஹவ் டு கோ அலாங் வித் த மேல். ஓகே, ஸோ ஒரு மேலே மட்டும் கண்டுபிடிச்சிட்டா போதும், நம்ம ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிடுறா. அண்ட் அவங்க அதே மாதிரி 3 பேரும், அசீஸா, லைலா, மரியம், அந்த குழந்தை குட்டி குழந்தைய தூக்கிட்டு போயிடுறாங்க. ஊரை விட்டு போகலான்னு பஸ் ஸ்டாண்டுக்கே போயிடுறாங்க. பட் பஸ் ஸ்டாண்டில் வந்துட்டு ஒருத்தன் வந்து அவங்கள ஏமாத்திடுறான், கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி போலீஸ் கிட்ட எடுத்துகிட்டு விட்டுறான். அண்ட் போலீஸ் வந்து இவங்களை மறுபடியும் விஷயத்தெல்லாம் சொல்லி வீட்டில் எடுத்துகிட்டு வந்து விட்டுறான். ரஷீத் வந்து அவங்கள அடித்து ரூம்குள்ளே பூட்டி வச்சு ரொம்ப கொடுமைப்படுத்துகிறான். அண்ட் தென் அப்படியே வருஷம் ஆக ஆக அவங்க லைலா இன்னொரு வாட்டி ப்ரெக்னென்ட் ஆகிறாள். இந்த டைம் ரஷீதோட குழந்தை, இது வந்து ஒரு ஆண் குழந்தை, ஜல்மாயின்னு பேர். இந்த குழந்தை வந்து புதுசுலேயே பார்த்திங்கன்னா ரஷீதுக்கு வேலை போயிடுது, அவன் ஷூ மேக்கர் தானே, அது வேலை போயிடுது. அண்ட் தேர் ஆல் ஸ்ட்ரகிளிங் ஃபார் லைஃப், காசுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. இந்த டைம்லேயும் வந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் நல்லா போகுது, ஜல்மாயும் நல்லாவே வளர்ந்துட்டு வரான். அண்ட் ஜல்மாய்க்காக காசே இல்லைனாலும் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறான் ரஷீத். அசீஸாக்கு பிறக்கும் போது அவன்கிட்ட காசு இருந்துச்சு, ஆனால் அசீஸாக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறா, ஜல்மாய்க்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறான். இந்த டைமில் வந்துட்டு தாலிபன்ஸும் உள்ளே வராங்க. தாலிபன்ஸ் வந்து தீவிரவாத கும்பலாக தான் நமக்கு தெரியும், ஆனால் இவங்க வந்து அந்த நாட்டை கண்ட்ரோல் பண்ண வந்த ஒரு ரூலர்ஸ் மாதிரி தான் அங்கே வராங்க. அவங்களோட ரூல்ஸ் வந்து ரொம்ப 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 ஸ்ட்ரிக்டாக இருக்குது இல்லையா. இதனால் வந்து இவங்களால பெரிய லிவிங் பண்ண முடியல. அண்ட் ரஷீதுக்கும் வயசாயிருச்சு. மரியம் என்ன பண்ணுறோம், ஒரு நாள் நான் எங்கள் அப்பா கிட்டே கேட்டு பார்க்குறேன்னு சொல்லி ரொம்ப வருஷம் கழித்து அவங்க அப்பா கால் பண்ணி பேச பார்க்குறா. பட் அவங்க அப்பா வந்து இறந்துட்டாருன்ற நியூஸ் தான் அவளுக்கு தெரியுது. அதனால் அவங்கக்கிட்டேயும் பேசலை. வேறு வழியே இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, அசீஸாவை எடுத்துகிட்டு போய் ஒரு ஆர்ஃபனேஜில் சேர்த்துடுறாங்க, அப்பா இறந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டைமில் தான் வந்து இன்னமும் கொடுமை அனுபவிக்கிறா நம்மளோட லைலா. பிகாஸ் அவள் ஒரு வாட்டி அசீஸாவை போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னாலும்
அவள் தனியாக போக முடியாது, ரஷீதோடு போக முடியாது. ரஷீத் நிறைய நேரம் வரமாட்டான். ஸோ ஒரு ஒரு வாட்டி அவள் போகும்போதும் தாலிபன்ஸ் அவளை போட்டு அடிப்பாங்க. ஏன் வெளியில் வந்து ஏன் வந்து அப்படி அடி அடின்னு அடிப்பாங்க, ரத்தம் வர அளவுக்கு அடிப்பாங்க. மறுபடியும் மறுபடியும் அவளை உள்ள அமைச்சிட்டே இருப்பாங்க வீட்டுக்கு. அப்படியும் எஸ்கேப் ஆகி சம்டைம்ஸ் அசீஸாவை பார்த்துட்டு வருவாள். பட் அசீஸாவோட நிலைமை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டமாயிட்டே வரும். தோ அவள் வந்து ஆர்ஃபனேஜில் வந்து நிறைய படிப்புலாம் சொல்லி கொடுத்தாலும் அங்கே நிறைய பசங்க, அவங்களுக்கு அவ்வளோ ஃபண்ட் இருக்காது. ஸோ கஷ்டமாக தான் எல்லோரும் இருப்பாங்க. இந்த மாதிரி நாட்கள் போக போக ஒரு நாள் என்ன ஆகும்னா, குடும்பத்தோடு எல்லாருமே வெளியில் போயிட்டு வரலாம், அசீஸாக பார்த்துட்டு வரலான்வாங்க. அண்ட் ரஷீதுக்குமே இப்போ வந்து ஒரு சின்ன வேலை கிடச்சிருக்கும். ஸோ எல்லோரும் போய் அசீஸாக பார்த்துட்டு வருவாங்க. ரஷீத் என்ன சொல்லுவான், நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் போயிடுவான். ஜல்மாய், மரியம், லைலா மூணு பேர் வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்திருப்பாங்க. வீட்டில் வந்து தாரிக் வந்திருப்பான், வயசாகிட்டு கொஞ்சம் நல்லா வளர்ந்து வந்திருப்பான். தாரிக்கை பார்த்தோன்னே இவளுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாது. அண்ட் தென் ஷீ ரியலைசஸ், ஆக்சுவலி அப்துல் ஷாரிஃப்னு ஒரு பர்சன் வந்து தாரிக் இறந்துட்டான்னு சொன்னாங்க இல்லையா, அது எல்லாமே வந்து ரஷீதோட சதி தான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அண்ட் தாரிக் வந்து அவன் உண்மையை சொல்கிறான், அதாவது அவனும் அவங்க அப்பா அம்மா மூணு பேரும் போனாங்க பாகிஸ்தானில். வந்து போன உடனே கொஞ்ச நாள் அவங்க அப்பா உடம்பு சரியில்லாமல் இருப்பார். அவள் ஆல்ரெடி உடம்பு சரியில்லைன்றதால இந்த நாட்டை விட்டு அந்த நாட்டுக்கு போயிருப்பார். இப்போ வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போய் இறந்துட்டுருப்பார். அதுக்கப்புறம் கொஞ்சம் காசு கிடைக்கட்டும்னு இவன் கிட்டத்தட்ட ஸ்மக்லிங் மாதிரி ஒன்று பண்ணுவான். அதனால் வந்து இவனை ஜெயிலில் போட்டுருவாங்க. இவன் ஜெயிலில் ஸ்பெண்ட் பண்ண டேஸ்லேயே வந்து அவங்க அம்மா இறந்துட்டுருப்பாங்க. பட் தென் ஜெயிலில் அவருக்கு ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க. அந்த ஃப்ரெண்டு மூலமாக அவன் வெளியில் வந்தவனும் அவனுக்கு ஒரு வேலை கிடச்சிருக்கும். இப்போ இஸ் ஹேவிங் அ டீசன்ட் லிவிங், இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் கேட்கும் போது வந்து இவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். லைலாவோட ஃபீலிங்ஸே மிக்ஸ்டாக இருக்கும். நீ மறுநாள் வா அப்படின்னு சொல்லிட்டு தாரிக் கிட்டே சொல்லிவிட்டு அமுச்சு வச்சுருவான். இந்த கேப்பில் என்ன ஆகும்னா, ரஷீத் வீட்டுக்கு வருவான். அவன் வந்தவனே ஜல்மாய் நேராக போயிட்டு அம்மாவை பக்கத்துக்கு ஒரு ஃப்ரெண்டு வந்தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இப்போ ஜல்மாய் கொஞ்சம் வளர்ந்த பையன் இல்லையா, ஸோ அந்த மேல் ஃப்ரெண்டு அப்படின்லாம் போட்டு கொடுத்துருவான். இதெல்லாம் கேட்டவுடனே ரஷீத் ரொம்ப கோவம் வந்து அவளை அடிக்க ஆரம்பிப்பான். அடித்து கழுத்தை நெரிச்சிட்ருப்பான். ஏன்னா இவளும் வந்து அடிக்க ஆரம்பிச்சிருவான் அவனை. ஆனால் கழுத்தை நெரிப்பான். அவன் கழுத்தை நெரிச்சப்போ வந்து மரியமுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஒரு ஷவல், இந்த மண்வெட்டி மாதிரி ஒன்று, அதை எடுத்து மண்டமில்ல டம்மால்ட உருடி உருடி அடிச்சோடனே அவளுக்கு ரத்தம் வர ஆரம்பிச்சோம். ஒரு மாதிரி முறைப்பான். இதை பார்த்தோன்னா அவளுக்கு தெரியும், இப்போ உயிரோட விட்டு அவன் நம்ம ரெண்டு பேரையும் கொண்டுடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வாட்டி நல்லா ஓங்கி அடிப்பா. ரஷீதை இறந்துடுவான். ரஷீதை இறந்ததுக்கப்புறம் அந்த பழைய மரியம் ஏற்றுக்கிட்டு லைலாவை வந்து ஒரு வாட்டி எஸ்கேப் ஆகிடுன்னு ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி லைலாவை ஜமாய் கொடுவோம். ஜமாய், அசீஸா, அப்புறம் தாரிக் இவங்க நாலு பேரும் ஊரை விட்டு போயிடுவாங்க. மரியமுக்கு வந்து மரண தண்டனை கொடுத்துருவாங்க. தான் லைஃப்பே மரியம் வந்து லைலாக்காக தியாகம் பண்ணியிருப்பாள். அண்ட் அந்த ஒரு மதர் டாட்டர் ஃபீலிங் அவளுக்கு இருக்கும். ஏன்னா அவளோட ரொம்ப சின்ன வயலையா லைலா, ஸோ அந்த ஃபீலிங் அவளுக்கு எப்போவுமே இருக்கும். அதுக்காக தான் வந்து தியாகத்தையே பண்ணியிருப்பா. அண்ட் தாரிக்கெல்லாம் தப்பிச்சு பாகிஸ்தானுக்கு போயிடுவாங்க. அங்கே போய் ஒரு 2 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இதுலேருந்து என்ன ஆகும்னா, பார்ட் 4 ஸ்டார்ட் ஆகும். பார்ட் 4 என்ன ஆகும், இவங்க வந்து கொஞ்ச நாள் நல்லா தான் இருப்பாங்க பாகிஸ்தானில். அதுக்கப்புறம் லைலாக்கு வந்து தன்னோட நாட்டுக்கு போகணுன்ற ஒரு ஆசை வந்துடும். அண்ட் இந்த டைமில் தான் வந்து இந்த ட்வின் டவர் பிரச்சனை போயிட்டுருக்கும். ஸோ ட்வின் டவர் இடித்ததால் தாலிபன்ஸு அங்கேருந்து ஃபோர்ஸஸ் வந்து மறுபடியும் ஆப்கானிஸ்தானை அவங்க வந்து இந்த தீவிரவாதிகளெல்லாம் விரட்ட ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் விரட்டி முடிக்கிறதுக்கு ஒரு 2 வருஷம் கிட்ட ஆகும். அவங்க விரட்டி முடித்தப்புறம் ஆப்கானிஸ்தானில் மறுபடியும் ஒரு கவர்மெண்ட் வரும். அண்ட் பீப்புள் ஸ்டார்ட் பிகமிங் நார்மல். பட் இதுவுமே லைலா கொஞ்சம் பிடிக்காது தான், பிகாஸ் இவங்க அமெரிக்கன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, இதே மாதிரி சண்டைகள் தானே போட்டுட்ருக்காங்க. ஸோ ஷீ ஃபீல்ஸ் பிட் பேட் அபவுட் இட். பட் எவ்ரி திங் கம்ஸ் டு நார்மல் இந்த டைமில். அண்ட் லைலா, தாரிக் குழந்தைங்களோட ஆப்கானிஸ்தானில் செட்டிலாக போவான். போனதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்துட்டு முதல்ல அவ நம்ம மரியமோட ஊரான ஹிராட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி போவாள். அங்கே போயிட்டு கஷ்டப்பட்டு முல்லா ஃபைசல்லாக இருந்தார் இல்லையா, அவரோட வீட்டை கண்டுபிடிப்பாள். அவரோட வீட்டை கண்டுபிடிச்சி அங்கே போகும்போது அவரோட சன் இருப்பாங்க. அவங்க கூட வந்து இவங்க இருந்த அந்த பழைய ஹட்டு ஒன்று சொன்னல, நானாவும் மரியமும் அந்த ஹட்டுக்கு போவாங்க. அதை பார்ப்பாங்க. பார்த்துட்டு இவளுக்கு ரொம்ப மனசு மாதிரி கஷ்டமாக இருக்கும். தென் ஷி கம்ஸ் பேக். அவங்க வீட்டுக்கு மறுபடியும் வருவாள், முல்லா ஃபைசுல்லாவோட சன்னோட வீட்டுக்கு. முல்லா ஃபைசுல்லா இப்போ இறந்துட்டுருப்பார். அந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் முல்லா ஃபைசுல்லாவோட சன் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று கொடுப்பாரு. இதை வந்து ஜலீல் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி
அதாவது 1987ல் மரியம் ஒரு வாட்டி பார்க்கறதுக்காக வீட்டுக்கு போவார். ஆனால் மரியம் கதவியே திறக்க மாட்டான். திறக்க அவ அந்த மாதிரி பண்ணதால் ஜலீல் திரும்பி வருவார். ஆனால் வரும்போது ஒரு லெட்டரை வச்சுட்டு வருவார். அதில் வந்துட்டு நீ முல்லா ஃபைசல்லாவோட வீட்டுக்காச்சும் வா, என்ன பார்க்கலனாலும் பரவாயில்லன்னு எழுதி வச்சுருப்பார். அதனால் இப்போ வந்து அந்த முல்லா ஃபைசல்லாவோட வீட்டில் அந்த பாக்ஸையும் கொடுத்துட்டு போயிருப்பார். ஸோ அந்த பாக்ஸை வந்து திறந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசை வரும். ஆனாலும் முல்லா ஃபைசல்லாவும் சரி அவரோட சன்னும் சரி அதை திறந்தே பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம லைலா அங்கே வந்ததால் லைலா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா அவங்க மரியமோட டாக்டர் நினச்சிப்பாங்க. அந்த பாக்ஸை அவர்கிட்ட கொடுப்பாங்க. லைலாவும் அதை எடுத்துகிட்டு வருவான். அதில் வந்து மூணு திங்ஸ் இருக்கும். ஒரு விசிஆர் டெக்குன்னு சொல்லுவோம்ல நம்ம ஊரில், அந்த விசிஆர் ஒன்று இருக்கும். இந்த அந்த காலத்து சீடின்னு வச்சுக்கோங்களேன் அதை. அதுக்கப்புறம் ஒரு லெட்டர் என்வலப் இருக்கும். அண்டு இன்னொன்று பார்த்திங்கன்னா ஒரு பேக் இருக்கும், அவ்வளோதான். ஓகே, ஸோ இந்த விசிஆர் எடுத்துகிட்டு போய் முதல்ல ஒரு டெக்கை கண்டுபிடிச்சி அதில் போட்டு ப்ளே பண்ணி பார்ப்பா. அவளுக்கு ஃபஸ்ட்டு ஒன்றுமே புரியாது, பிகாஸ் அது வந்து ஒரு அனிமேஷன் மூவி அண்ட் இட் இஸ் அ மூவி தட் மரியம் வாண்டட் டு வாட்ச், தட் இஸ் பினாக்கியோ. இது என்ன படம்னே அவளுக்கு புரியாது லைலாக்கு. ஏன் இதை போய் கொடுத்துருக்காங்க, இந்த விசிஆர் ஏன் அவ்வளோ முக்கியம், இதை போய் கடைசியாக அவர் கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னு அவன் நினைப்பாள். பட் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஜலீல் ஏன் அந்த விசிஆரை வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததான் இது ஏன் புரியலன்னா மறுபடியும் கேட்டு பாருங்க இந்த ஆடியோ நோட்டை. யூ வில் நோ ஒன்ஸ் யூ ஹியர் இட் அகேன். அதுக்கப்புறம் ஒரு என்வலப் இருக்கும், அதில் லெட்டர் இருக்கும். அந்த லெட்டரில் வந்து அவர் எழுதியிருப்பார், நான் முன்ன மாதிரி பணக்காரன் கிடையாது, ஆனால் இப்போ எனக்குன்னு கொஞ்சம் சொத்து இருக்கு, அதில் வந்து நான் உனக்காக ஒரு பங்கு நான் பிரித்து வச்சுருக்கேன், என்ன இருந்தாலும் நீ என்னோட டாட்டர். அதே மாதிரி அவரோட பசங்களில் சில பேர் வந்து இறந்துப்பாங்க, ஒய்ஃப் ஒருத்தர் இறந்துருப்பாங்க, இந்த ஆப்கான் அந்த ப்ராப்ளம்லாம் இருக்குல்ல, டெரரிசம் ப்ராப்ளத்துலாம் கொஞ்சம் இறந்துருப்பாங்க. இதனால் வந்து என் மனசு ரொம்ப மாறிடுச்சு. ப்ளஸ் நான் எப்போவுமே நான் உன்னை ரொம்ப விருப்பப்பட்டிருக்கேன். ஒரு வாட்டி நான் உனக்காக என் கதவை திறக்கலை, ஆனால் இன்னொரு வாட்டி நான் திறக்கிறதுக்காக நான் ரொம்ப காத்துட்ருக்கேன். தயவு செஞ்சு என்னை பார்க்குறதுக்காக வா அப்படின்னு அந்த லெட்டரில் எழுதியிருப்பார். நான் ஒரு அன்டிசர்விங் ஃபாதர் அப்படின்லாம் சொல்லியிருப்பார். இந்த எமோஷ்னலான லெட்டருக்கு அப்புறம் அவர் வச்சுருந்த அந்த காசெல்லாம் வந்து லைலாக்கு கிடைக்கும். ஒரு பேக் இருந்துச்சு சொன்னால் அது ஃபுல்லாக காசு தான் இருக்கும், அமெரிக்கன் டாலர்ஸ் மாதிரி மாற்றி வச்சுருப்பார். அண்ட் இதெல்லாம் எடுத்துகிட்டு லைலா மறுபடியும் காபூலுக்கு போவா. காபூல் போயிட்டு லைலா வந்து இந்த அசீஸா ஒரு ஆர்ஃபனேஜில் சேர்த்தாங்க பார்த்தீங்களா, அந்த ஆர்ஃபனேஜில் சேர்ந்து டீச்சிங் பண்ணுவாள். அண்டு தாரிக் வந்து ஒரு என்ஜிஓவில் சேர்ந்து அவனும் நல்ல ஒரு பொசிஷனில் இருப்பான். ரெண்டு பேரும் நிறைய சமூக சேவைகள்லாம் அந்த நாட்டுக்கு செய்வாங்க. இதோட வந்து கதை முடியும். ஆனால் ஒரு சின்ன ஹார்ட் வார்மிங்கான விஷயம் கடைசியில் கொடுத்துருப்பாங்க. இப்போ மறுபடியும் வந்து லைலா ப்ரெக்னெண்ட்டாக இருப்பான். அந்த ஆண் குழந்தை பிறந்தால் என்னென்ன பேர் அப்படின்னு நாலு பேரும் யோசிப்பாங்க. அசீசா, தாரிக், சல்மா, லைலா எல்லோரும் ஒரு பேர் வச்சுருப்பாங்க. பட் அது பெண் குழந்தையாக பிறந்தால் என்ன பேர் வைக்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும். அது என்ன பேருன்னு உங்களுக்கு தெரிஞ்சுதா? ப்ளீஸ் அதை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது வந்து ஒரு ஹார்ட் வார்மிங்கான ஒரு நல்ல நாவல். ஐ ரியலி என்ஜாய்ட் ரீடிங் இட் அண்ட் ஐ ஹோப் யூ கெட் டு ரீட் இட் டூ. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங் டில் தி எண்ட்.